வணக்கம் பிஎஸ் ஃபோர் ஃபியூலேருந்து பிஎஸ் சிக்ஸ் ஃபியூவிலுக்கு என்ன மாற்றம் செஞ்சுருக்காங்க பிஎஸ் சிக்ஸ் வாகனங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தின ஒரு பேசிக் வீடியோ தான் இது பிஎஸ் ஃபோர் ஃபியூவை விட பிஎஸ் சிக்ஸ் ஃபியூவில சல்ஃபரோட அளவை கம்மி பண்ணியிருக்காங்க வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகைகளில் சுற்றுப்புற சூழலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய நச்சுத்தன்மை வர்றதுக்கு இந்த சல்ஃபரும் ஒரு காரணமாக இருக்குது அப்புறம் ஏன் இந்த தீங்கி விளைவிக்கக்கூடிய சல்ஃபரை ஃபியூவலில் சேர்த்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சல்ஃபர் சேர்த்ததுக்கான காரணம் வாகனங்களில் ஃபியூவல் வழிநடத்தி செல்லக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் சல்ஃபர் தான் ஒரு லூப்ரிகண்ட்டாக இருந்து வந்தது இப்படி இந்த சல்ஃபர் அளவை கம்மி பண்ண காரணத்தினால் ஃப்யூவல் பம்ப் காமன் ரயில் இன்ஜெக்டர் போன்ற ஃபியூவலை வழிநடத்தி செல்லக்கூடிய பாகங்கள் அனைத்துமே லூப்ரிகண்ட் இல்லாமல் சீக்கிரமாகவே உராவித்தன்மையினால் தன்மையினால் பழுதடைஞ்சிடும் பிஎஸ் சிக்ஸ் ஃபியூவலை பிஎஸ் ஃபோர் வாகனங்களில் பயன்படுத்தினா என்ன ஆகுங்கிற கேள்விக்கும் இதுதான் பதில் இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு பிஎஸ் சிக்ஸ் வாகனங்களில் வழி நடத்தி செல்லும் பாகங்களுடைய உள்கட்டமைப்புகளில் குறைந்த லூபுரிகின்றையும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இயங்கும் வகையில் ஒரு லேயர் பூசப்பட்டு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கு ஆனால் பிஎஸ் சிக்ஸ் வாகனங்களுக்கு இந்த மாற்றம் மட்டும் போதாது ஏன்னா ஃபியூலில் இருக்கும் மற்ற மூலக்கூறுகளும் சுற்றுப்புற சூழலுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய வாயுக்களை வெளியேற்றுது இதை கட்டுப்படுத்துறதுக்காக இரண்டு வழிகளை கையாளுறாங்க இரண்டாயிரம் சிசிக்கும் குறைவான வாகனங்களோட சைலன்சரில் டிபிஎஃப்னு ஒரு ஃபில்டரையும் இரண்டாயிரம் சிசிக்கும் அதிகமான வாகனங்களில் ப்ளூனு ஒரு யூரியாவையும் பயன்படுத்துகிறாங்க இந்த இரண்டு வழிமுறைகளும் எப்படி இயங்குதுங்கிறத அடுத்தடுத்து வரப்போகும் வீடியோக்களில் பார்க்கலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி